ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கம கம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதினா கொத்தமல்லி சாதம். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புதினா கொத்தமல்லி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வடித்த சாதம் ஒரு கப், புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, தக்காளி ஒன்று, வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் நான்கு, பட்டை லவங்கம் தலா இரண்டு, முந்திரி ஆறு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். புதினா கொத்தமல்லி சாதம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை வீசும் அப்படிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த டைப்பாக நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகையில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் ரைஸ்க்கு நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு புதினா ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்மக்கிட்ட இருக்க கொத்தமல்லி, கொத்தமல்லியும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி. இது வதங்கும் போதே இது கூட பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினாக்கு நாலு பச்சை மிளகாய் ஆட். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். புளிப்புக்கு நம்ம கிட்ட இருக்க தக்காளி, ஒரு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். இதே ஆட் சிம் பண்ணிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு. இதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கியிருந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எண்ணெயும் நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு இங்கே கடுகு உளுத்தம்பருப்புலாம் இல்லாமல் நம்ம வந்து பட்டையும் லவங்கமும் போட்டு தாளிக்க போகிறோம். ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கோங்க. கூடவே முந்திரி, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு. அடுத்ததா இதில் கொஞ்சம் வெங்காயம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப கம்ப்ளீட்டாக நமக்கு வதங்கக்கூடாது, அங்கங்கே க்ரன்ச்சியாக கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்குங்கிறதுனால இந்த ஸ்டேஜ் போதும். இந்த பிங்க் ஆனால் போதும். இதெல்லாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அந்த மசாலாவை. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நமக்கு இது மாதிரி நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட். நம்ம பண்ணிட்டு இருந்த புதினா கொத்தமல்லி சாதம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மசாலாக்கான உப்பு சேர்த்துருந்தோம். ஃபைனலாக சாதத்துக்கான உப்பை வந்து நம்ம சேர்த்து
ரொம்ப குயிக்காக ஈஸியாக சட்டுன்னு பண்ணக்கூடிய யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் கூட நமக்கு வந்து தேவை கிடையாது. இந்த புதினா கொத்தமல்லி இருந்தால் போதும். நம்ம நிறைய டைமில் வந்து புதினா கொத்தமல்லி அப்படியே வந்து காஞ்சி போயிடும், யூஸே பண்ண மாட்டோம். அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா இருந்துச்சு அப்படின்னா சட்டுன்னு இது மாதிரி ஒரு சாதம் பண்ணிடுங்க. ஏன்னா கொத்தமல்லி புதினாங்கிறது வந்து ஃபுல் ஆஃப் வைட்டமின்ஸ் நிறைஞ்சது. ஸோ அதனால் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாடியே பார்த்திங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த புதினா கொத்தமல்லி சாதம் ஹெல்த்தியாக டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம். சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையான அற்புதமான ஒரு பகுதி பார்த்தோம். இதே மகிழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது காலை மலர்